நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நேயர்களே, எதிர்வரும் 21/2/2020 அன்று மகா சிவராத்திரியாகும். அதாவது மாசி மாதத்திலே வரக்கூடிய ஒரு விசேஷமாகும். சிவாலயங்களிலெல்லாம் இரவு முழுவதும் விழித்திருந்து 4 கால பூஜைகள் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு சென்று உங்களால் முடிந்தவரை பிரார்த்தனைகள் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களது மனக்குறைகள் விலகும். அதே நேரம் 23/2/2020 அன்று மௌனி அமாவாசை என்ற ஒரு அமாவாசையும் இருக்கிறது. ஆங்காங்கு நடைபெறும் இடங்களில் தர்ப்பண காரியங்களில் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள். இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரம நாளாக இருக்கிறது. அதற்குண்டான பலன்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியும். சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆனால் ஏனைய கிரகங்களெல்லாம் சாதகமாக இருக்கின்றன. எனவே 2 நாட்களுக்கு பின்னர் அடுத்தடுத்து இந்த வாரத்திலே வரக்கூடிய நாட்களெல்லாம் பல யோகங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கிறது. குடும்பத்திலே நல்ல சுபிட்சமான நிலை வரக்கூடிய காலம் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையலாம். குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய காலங்களாகவும் இருக்கின்றன. அதே நேரத்தில் வயதானவர்கள் யாராவது உங்களது வீடுகளில் இருந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி தொல்லைகளும் நிச்சயமாக விலகும். இதுவரை தொழில்கள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகலாம். அதே நேரத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். வெளிநாடுகளில் ஏதாவது உத்தியோகங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக சனி பகவானால் பல நன்மைகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருப்பது தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் விலகிவிடக்கூடிய காலங்களாக இருக்கின்றன. மாணவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்கள் மேலதிகாரிகளை சற்று அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் உறவினர்கள் வருகை சற்று செலவுகளை அதிகரிக்கலாம். குறிப்பிட்ட காலங்களில் சில வேலைகளை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து கொடுக்க முடியாமல் உத்தியோகம் பார்ப்பவர்கள் சிரமப்படக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. எதற்கும் துணிச்சலை நீங்கள் மனதிலே வரவழைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் இந்த வாரம் அமோகமான வாரமாக நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ரிஷபராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கு இடையே கடந்த காலங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வாரத்திலே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனம் விட்டு பேசுங்கள். உறவினர்களின் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அதே நேரத்தில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகி கொள்ளுங்கள். குடும்பத்திலே ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். மேலும் ஒரு சில நேரங்களில் இந்த ஒற்றுமையின் மூலமாக ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணமோ அல்லது வெளியூர் பயணமோ ஆலய வழிபாடோ கிடைக்கக்கூடிய அதாவது தரிசனங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பது நிச்சயமாக இந்த வாரத்திலே உண்டு. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலுக்கு அதிகமான முதலீடுகள் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வங்கிகளில் ஏதாவது கடன் கேட்டு இருந்தால் அந்த கடன்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் 8ஆம் இடத்திலே விரையாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கின்ற காரணத்தால் சில நேரங்களில் சகோதர சகோதரிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்காவிட்டாலும் கூட ஒரு சில நேரங்களில் ஏதாவது பதவி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு சிலர் தாங்கள் உத்தியோகம் பார்க்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லலாமா என்று நினைத்திருந்தாலும் கூட அதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே கூடி வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி நேர்களே, இந்த வாரம் சென்ற வாரத்தை போல் கிரக நிலவரங்கள் இன்னும் சாதகமான நிலையிலேயே இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வாரத்தின் இறுதி பகுதியிலே 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே அந்த நேரங்களில் நீங்கள் அலைச்சல்களை குறைத்து கொள்ள வேண்டும்.
புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுதே சற்று கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல நண்பருடன் இணைந்து கூட்டாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே அதன் மூலமாக கூட ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் உங்களுக்கு அமையலாம். உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் நிச்சயமாக உண்டு. திருமணங்கள் நடைபெறாமல் கடந்த காலத்தில் பேச்சுவார்த்தைகளோடு நின்று போயிருந்தால் மீண்டும் திருமணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் அந்த காலங்களும் வார ஆரம்பத்தில் அல்லது நடுப்பகுதியில் கனிந்து வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் உண்டு. ஒரு சிலருக்கு கணவன் மனைவி இணைந்து குழந்தைகளுடன் சேர்ந்து ஆலய வழிபாடுகள் செய்வதற்கோ அல்லது வெளியூர் பயணங்கள் செல்வதற்கோ இந்த வாரம் நிறையவே இடம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். புதிதாக ஏதாவது வீடு வாங்க வேண்டுமா அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது மேற்கல்வி படிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டுமா அல்லது உயர்கல்வி கூடங்களுக்கு அவர்களை அனுப்பி வைத்து நாம் நல்ல நிலையிலே வளர்க்க வேண்டுமா என்ற நிலைகளெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசி நேர்களே, ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 5, 6, 7 இது போன்ற இடங்களில் இந்த வாரம் சஞ்சரிக்க இருக்கிறார். எனவே 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் அவர் சஞ்சரிப்பது ஒரு நல்ல நிலையை உருவாக்கும். நோய் நொடிகள் ஏதாவது இருந்தால் அவர் 6ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது அந்த நோய் நொடிகள் விலகும். ஒரு சிலருக்கு பணமுடைகள் ஏற்பட்டு இருந்தால், நீங்கள் வங்கிகளில் ஏதாவது கடன் கேட்டு இருந்தாலோ அல்லது தொழிலில் வரவேண்டிய வரவுகள் இருந்தாலோ நிச்சயமாக வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கிறது. 7ஆம் இடத்திலே இந்த சந்திர பகவான் உலவுகின்ற பொழுது குடும்பத்திலே அமைதியும் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாகவே நிச்சயமாக அமைந்திருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடன் இணைந்து இருப்பது பல வழிகளிலும் உங்களுக்கு வார இறுதியில் முன்னேற்றங்களை கொடுப்பார். புதிய தொழில்கள் ஏதாவது ஆரம்பிக்கலாம், பழைய தொழில்களை மாற்றிக்கொள்ளலாம், திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம், வெளியூர் பயணங்களால் புதிய தொழில்கள் அமையலாம், உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் நல்ல பெயர் கிடைக்கலாம். கடந்த காலத்தில் உத்தியோகங்கள் அமையாமல் இருந்தவர்களுக்கு எதிர்பாராத வகையில் திடீரென அழைப்புகள் வந்து உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு நீங்கள் சற்று முயற்சிகள் செய்தீர்கள் என்று சொன்னால் நல்ல வரன்கள் கிடைக்கப்பெற்று திருமணங்களும் நடைபெறும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சிம்மராசி நேர்களே, ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் 7ஆம் இடத்திலே அதாவது கும்பராசியில் இருந்து உங்களது ராசியை பார்த்திருக்கிறார். அவருடன் விரையாதிபதி மற்றும் தைரிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவானும் இணைந்திருக்கிறார். சில நேரங்களில் நல்ல தொழில்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்றாலும் அந்த தொழிலுக்கு முதலீடு செய்வதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம், அதாவது சந்தேக எண்ணம் ஏற்படலாம். இந்த தொழில் நமக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா என்ற நிலையும் ஏற்படலாம். இதற்கு நன்றாக குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் ஆலோசனைகள் செய்து கொண்டு ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த தொழில்கள் சிறப்பான நிலையை அடையும். ஒரு சில நேரங்களில் தொழிலுக்கு தேவையான வாகனங்கள் வாங்கலாம். ஒரு சிலர் புதிய வீடுகள் ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சில நேரங்களில் ஏதாவது நிலத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக மருத்துவ சம்பந்தமான துறைகளில் ஈடுபட்டு அது சம்பந்தமாக தொழிலோ அல்லது உத்தியோகமோ பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல நிலை காணப்படுகிறது. அவர்கள் தங்களது வாழ்க்கையை நிச்சயமாக முன்னேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைந்து இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் சிம்ம ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தையும் அதிலே இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்த்து இருப்பது அந்நிய இனத்தவருடன் சேர்ந்து புதிய தொழில்கள் ஏதாவது ஆரம்பிக்கக்கூடிய நிலையையும் உருவாக்கும்.
கன்னி ராசி நேயர்களே, முதலில் உங்களது ராசிக்கு அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார் என்று பாருங்கள். அதாவது கும்பராசியிலே இருக்கிறார், ஆறாம் இடத்திலே இருக்கிறார். ஆறாம் இடத்திலே அவர் இருக்கின்ற பொழுது அவருடன் விரையாதிபதியும் சேர்ந்து இருக்கிறார். எனவே சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகள் இந்த வாரம் வரிசை பிடித்து நிற்கலாம். அதை சமாளிப்பதற்கு போதுமான வருவாய் இல்லாமல் ஒரு சிலர் சிரமப்படலாம். இருந்தாலும் எந்த செலவுகளை முதலிலே சமாளிக்க வேண்டும், எந்த செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வாரம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் பிரச்சனைகள் எதுவும் வராது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தாய் தந்தையரின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் வயதான பெற்றோர்களாக இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மருத்துவ சிகிச்சைகளை சரியான நேரத்தில் செய்து கொண்டால் உங்களுக்கு எவ்விதமான கெட்ட பெயரும் வராது. குறிப்பாக தாய் தந்தையரிடமிருந்து அந்த பெயர் வராது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் வீட்டிலே யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்தாலோ அல்லது இந்த ராசியிலே இருக்கவர்களுக்கு கூட திருமண வாய்ப்புகளில் ஏதாவது குறைகள் இருந்தாலோ அந்த குறைகளெல்லாம் இந்த வாரத்திலே நிவர்த்தியாகிவிடும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காவிட்டாலும் கூட இதுவரை பார்த்த வேலைக்கு சரியான பாராட்டுகள் குறித்த நேரத்தில் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்திலே வார ஆரம்பத்தில் இரண்டு நாட்கள் இருப்பது தொழிலில் எதிர்பாராத வகையில் நல்ல லாபத்தை கொடுத்துவிடும். நேர்களே, இதுவரை மேஷம் முதல் கன்னி ராசி வரை உள்ள ஆறு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்த்தோம். இனி துலாம் ராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள ஆறு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடன் நீங்கள் இணைந்திருங்கள். துலாம் ராசி நேர்களே, இந்த வாரம் பெண்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வேலை பார்க்கின்ற இடங்களில் நண்பர்கள் மூலமாக கெட்ட பெயர் வரலாம். மேலதிகாரிகள் மூலமாக கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சில நேரங்களில் தாமதமாக வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பக்கூடிய நேரமும் காத்திருக்கிறது. அப்படி திரும்பி வருகின்ற நேரத்திலே சில நேரம் உங்களுக்கு வாகனங்களில் பயணம் செய்கின்ற பொழுது ஏதாவது சில அலுப்புகள் ஏற்படலாம். அதாவது மனதிலே சோர்வு ஏற்படலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலே அண்ணன் தம்பிகளுக்கிடையேயோ அல்லது அக்கா தங்கைகளுக்கு இடையேயோ ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவைகள் எல்லாம் படிப்படியாக விலகிவிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடுகளுக்கு கால் பதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சில நேரங்களில் உருவாகலாம். காரணம், உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஜலராசியிலே உச்சம் பெற்று காணப்படுவதால் நிச்சயமாக வெளிநாட்டு வாய்ப்புகளை உருவாக்கலாம். அதே நேரத்தில் வெளிநாட்டு பயணங்கள் ஒருவருக்கொருவர் செய்ய முடியாமல், அதாவது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் மூலமாக இந்த பயணங்கள் செய்ய முடியாமல் இருந்திருந்தால் இப்பொழுது உங்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்பட்டு இருவரும் இணைந்து வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் புண்ணிய சேத்திரங்களை தரிசனம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இந்த வாரத்திலே இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, ராசியிலே சந்திர பகவான் அற்புதமாக அமைந்திருக்கிறார். அற்புதம் என்றால் நீங்கள் மிக மிக அற்புதம் என்று நினைத்து விடாதீர்கள், நீசம் பெற்று இருக்கிறார். எனவே வார ஆரம்பத்தில் இரண்டு நாட்கள் சற்று மன உளைச்சல் இருக்கலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் அவ்வப்பொழுது ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். ஏனைய கிரகங்கள் எல்லாம் சாதகமான நிலையிலே இருக்கின்றன. குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இரண்டாம் இடத்திலே இருப்பது ஒரு சில நேரங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்து விடுவார்கள். அதே நேரத்தில் மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலும் சரி அல்லது உத்தியோகத்திலும் சரி நல்ல பெயரை நிச்சயமாக வாங்கி கொடுப்பார் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் சில நேரங்களில் ஒற்றை தலைவலி போன்ற நோய்களை கொடுக்கலாம்.
அதற்கு நீங்கள் சரியான உணவு பழக்க வழக்கங்களுக்கு உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். குறைந்த இரத்தம் இருப்பதனால் இது போன்ற நோய்கள் வரலாம். எனவே இரத்த சம்பந்தமான வகைகளில் நீங்கள் மருந்துகளையோ அல்லது பல வகைகளையோ உங்களுடைய உணவுகளில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பல யோகத்தை செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது. அதாவது ஏழாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்ல நிலை இல்லை என்று சொன்னாலும் கூட, சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்திலே இருப்பது கணவராக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் நல்ல கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கலைந்து ஒற்றுமையை உண்டாக்குவார் என்பதில் எவ்விதமான குறைபாடுகளும் இல்லை என்பதை இந்த வாரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் ராசிக்கு அதிபதி ராசியிலே இருக்கிறார். செவ்வாய் பகவானும் சென்ற வாரத்தை போல் இணைந்து காணப்படுகிறார். எனவே எவ்விதமான குறைபாடுகளும் கிடையாது. மூன்றாம் இடத்திலே சூரிய பகவான் புத பகவானுடன் இணைந்து இருக்கின்ற ஒரு காரணத்தால் ஏழாம் இடத்து அதிபதியாக இந்த புத பகவான் இருக்கிறார் அல்லவா. மூன்றாம் இடத்திலே சூரிய பகவானுடன் இணைந்திருப்பது சூரிய பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகும். எனவே கருத்து வேற்றுமைகளை குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே களைந்துவிட்டு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. வயதான பெற்றோர்களாக இருந்தால், இதுவரை குழந்தைகள் உங்களை கவனிக்காமல் இருந்தால், அவர்களே வழியே வந்து உங்களை கவனிக்க வேண்டிய காலமும் காத்திருக்கிறது. நீங்களும் பழைய பகைகள் ஏதாவது இருந்தால் மறந்துவிட்டு அவர்களுடன் நல்ல உறவு நிலைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கலாம். குறிப்பாக அரசாங்கத்தின் மூலமாக தொழில்கள் செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வரவேண்டிய வரவுகள் குறித்த நேரத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. புதிய ஒப்பந்தங்களும் ஒரு சில நேரங்களில் கையெழுத்தாகலாம். ஆனால் தனியார் துறையில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த ராசியிலே உள்ளவர்களாக இருந்தால் சற்று கவனத்துடன் நீங்கள் முதலாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் அவசரப்பட்டு ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என்று நினைத்து தவறுகள் செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால், வருங்காலங்களில் அடிக்கடி அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையெல்லாம் விட்டு விடுவார்கள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். எனவே உங்கள் முதலாளிகளை அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரத்திலே உருவாக்கி கொள்ளுங்கள். மகர ராசி நேர்களே, ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் அந்நிய நாட்டில் ஏதாவது முதலீடு செய்ய வேண்டும், பங்கு மார்க்கெட்டிலே அந்த நாட்டிலே ஈடுபட வேண்டும், அல்லது ஏதாவது நிலங்கள் வாங்க வேண்டும், புதிய தொழில்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மூணு கிரகங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு சந்தேகங்களை கொடுத்து விடுவார். அதாவது நாம் ஈடுபடக்கூடிய துறைகளில் வெற்றி நடை போட முடியுமா முடியாதா என்ற நிலையை கொடுத்து விடுவார்கள். ஆனால் நீங்களும் நன்றாக சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை வெல்வதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கி விடலாம். சில நேரங்களில் ஒரு சில பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது சிறுவர்களாக இருந்தால் சொல் பேச்சை கேட்காமல் இருக்கலாம். திருமணமான குழந்தைகளாக இருந்தால் அவர்களுடைய வேலைகளை மட்டும் அவர்கள் தனியாக நன்றாக கவனித்து கொள்வார்கள் என்ற நிலை இருக்கலாம். இருந்தாலும் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு இருக்கும். அந்த பலரும் ஒரு சிலர் உங்களிடம் வந்து தாங்கள் செய்த தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள். நீங்களும் அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தொழிலில் போட்டிகள் இருந்தால் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாமல் இருந்தால் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலம் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஆலய வழிபாடுகளை செய்யுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் இரண்டாம் இடத்திலே ஜலராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறார். எனவே வெளிநாடுகளில் செய்யக்கூடிய தொழில்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கலாம். புதிய தொழில்கள் ஏதாவது வெளிநாட்டில் ஒன்றுக்கு மேற்பட்டதாக கூட அமையக்கூடிய நிலை இருக்கிறது.
வெளிநாடுகளில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு கூட பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல நிலை காணப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருந்தால் அதற்குண்டான வழிபாடுகளோ அல்லது நல்ல ஒரு நிலையையோ நீங்கள் உருவாக்கி கொண்டு இருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குழந்தை பாக்கியங்கள் கிடைக்காமல் இருப்பதற்கு சில நேரங்களில் குலதெய்வ வழிபாடுகளில் கூட ஏதாவது குறைகள் இருக்கலாம். அப்படி குறைகள் இருந்தாலும் அதை பார்த்து நீங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் உள்நாட்டில் இருப்பவர்களாக இருந்தால் நல்ல நண்பர்களுடன் இணைந்து கூட்டாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு எதிர்பாராத வகையில் ஏதாவது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. வெளிநாடுகளில் ஏதாவது புதிய வாய்ப்புகள், அதாவது கல்வி தொடர்புகள் இவைகளெல்லாம் நிச்சயமாக ஏற்பட்டு வாழ்க்கையிலே முன்னேற்றம் உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, திருமணமாகாமல் இந்த ராசியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சொந்த தொழில் செய்பவர்கள் மென்மேலும் முன்னுக்கு வருவதற்கு ஏதாவது வங்கிகளில் கடன் கேட்டு இருந்தால் அந்த கடன்களும் நிச்சயமாக கிடைக்கும். புதிய வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில நேரங்களில் வாகனங்கள் கூட வாங்கி கொள்ளக்கூடிய, புதிய வாகனங்களை வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு நல்ல வாகனமாக வாங்கக்கூடிய அமைப்புகளோ பலருக்கு உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் உங்களுடைய விரயஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இணைந்து இருப்பதால் உஷ்ண சம்பந்தமான நோய்களோ குடல் சம்பந்தமான நோய்களோ ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். எனவே அதற்கு தகுந்த மருத்துவ சிகிச்சைகளையும் நீங்கள் சரியான முறையில் செய்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் கணவராக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய, குறிப்பாக பண உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு வழக்காடு மன்றங்களில் உங்களுக்கு வழக்குகள் இருக்குமேயானால் ஒரு நல்ல நிலை காணப்பட்டு நல்ல முடிவுகள் தெரிந்து உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நேயர்களே, இனி இந்த வார தகவல் ஒன்று. குலதெய்வ வழிபாடு என்று சொல்கிறார்களே, அதை எந்த வகையிலே நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகின்ற வரையிலும் தனது தந்தையார் வீட்டின் வழியிலேயே குலதெய்வ வழிபாடுகள் இருக்கும். எப்பொழுது திருமணம் நடந்து முடிந்து விட்டதோ தன்னுடைய கணவர் வழியில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டில்தான் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். அவர்கள் வீட்டில் காலம் காலமாக எந்த தெய்வத்தை குலதெய்வமாக நினைத்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த தெய்வத்தையே வணங்க வேண்டும். ஆனால் ஒரு சில குடும்பத்தில் சில பெண்மணிகள் தங்களது குடும்பத்தில் நாங்கள் எங்களது குலதெய்வத்தை மட்டும்தான் வணங்க முடியும், எங்களது கணவரின் குலதெய்வத்தை ஏன் வணங்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது முற்றிலும் தவறு. திருமணம் ஆனவுடன் கணவர் வழியிலேயே சார்ந்து குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் இருவருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எவ்வித குறைபாடுகளும் இருக்காது. அவர்களுக்கு காலாகாலத்தில் நடக்க வேண்டிய காரியங்களெல்லாம் கல்வியாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழில் வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக படிப்படியாக நிறைவேறும். எனவே திருமணம் ஆன பின்னர் நிச்சயமாக பெண்கள் தங்களது கணவர் வழியிலே இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காக உங்களது குலதெய்வத்தை மறந்து விட வேண்டும் என்று அர்த்தமல்ல. உங்களது உடன் பிறந்த சகோதரர்கள் குலதெய்வத்தை, அதாவது உங்களது குலதெய்வத்தை வழிபடுகின்ற பொழுதே நீங்களும் சென்று வழிபட்டு கொள்ளலாமே தவிர அதற்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கக்கூடாது என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்திலே சந்திக்கின்றேன்.
நன்றி, வணக்கம்.